சூரியனை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அப்புறம் சுத்தி எங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு மங்களா தெரியும்ல, அவருக்கு வந்து அதை பார்த்துட்டு பார்க்கும்போது எல்லாம் பச்சை பச்சையா தெரிஞ்சிருக்கு. இப்படி இந்த விளையாட்டுல அவர் ரொம்ப மூழ்கி போயிட்டு தினமும் உச்சி வெயில்ல உட்காந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் அவருக்கு கண் பார்வை போயிடுது. அந்த கண் பார்வை போன பதட்டத்துல அவர் வந்து அந்த அங்க இருந்த அந்த சப்பாத்தி கள்ளி புதர் அந்த கற்றாழை அந்த முள்ளுல எல்லாம் குத்தி அப்படி ஓடி வராரு வீட்டுக்கு. 10 வயசு குழந்தையா அப்படி ஓடி வரும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு பதறாரு, என்ன பண்ணி வச்ச, என்ன ஆச்சு, ஏதாச்சு, உனக்கு யார் இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தா, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்லாம் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஏதோ வைத்தியம் செய்து பார்த்தார்கள், ஆனா எதுலயுமே அவருக்கு வந்து கண் பார்வை கிடைக்கல. இப்படி 10 வயசுல அவருடைய கண் பார்வை இழந்துடுறாரு. கடைசியா அவர் பார்த்த அந்த பச்சை பச்சையா தெரிந்த அந்த வண்ணம் மட்டுமே அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்தது.